கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபமே ஊழியத்தின் சார்பாக கிருபையும் சத்தியமந்தன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை நாம் ஏறெடுத்து நாம் தேவ வார்த்தையை கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி நீர் எங்கள் கொடுத்திருக்கிற அந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் என்னோடு எங்களோடு பேசும் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் எங்களிருந்தெல்லாம் கவனிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அப்படியே நன்மையும் ஆசீர்வாதங்களும் உண்டாயிருக்கட்டும். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இடையத்தில் இருக்கிற அதிசயங்களை காணும்படி ஒவ்வொருடைய கண்களையும் நீர் திறந்துடலாம். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும் பிதாவே, அமேன். இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2:10. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இந்த வசனத்தில் 3 இடத்தை பார்க்கிறோம். வானோர் 1, பூதலத்தோர் 2, பூமியின் கீழானோர் 3. இந்த 3 இடங்களை பற்றி நாம் பார்க்கலாம். 3 இடங்கள், அந்த 3 இடங்களிலே இருக்கிறவர்கள் நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். இந்த வசனத்தில் எழுத்தின்படி எழுதப்பட்டிருக்கிற சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து இந்த 3 உலகிலேயும் இயேசுவினுடைய நாமம் மேன்மைப்படுத்தப்பட்டுள்ளது, இயேசுவின் நாமத்திற்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 இடங்கள் அவை குறித்து நாம் பார்க்கலாம். வானோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, வானுலகிலே பரலோகிலே வாழ்கிறவர்கள். பரலோகம் எங்கே இருக்கிறது என்றால் வானங்களுக்கு மேலாக இருக்கிறது. வானங்கள் என்றுதான் வேதம் சொல்கிறது. வானங்களும் வானாதி வானங்களும் என்று, வானங்கள் என்று வேதம் பன்மையிலே சொல்லியிருக்கிறது. அப்படியானால் படிப்படியாக மேகங்கள் வானங்கள் இருக்கின்றன. 3 வானம் என்றெல்லாம் வாசிக்கிறோம் இல்லையா, அதை பரலோகம் என்றும் நாம் சொல்கிறோம், வானுலகம் என்று சொல்கிறோம். அந்த வானத்தில் உள்ளவர்கள், அந்த வானோர் அவர்கள் யார் யாரெல்லாம் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுருக்கமாக 3 பேரை அதில் நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவதாக நம்மை உண்டாக்கின கடவுள் அங்கே இருக்கிறார். வேதம் சொல்கிறது நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று 15 சங்கீதத்திலையும் 135 சங்கீதத்திலையும் நாம் வாசிக்கிறோம் இல்லையா. அவர் நம்மை உண்டாக்கின கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். அங்கே இருந்துதான் முழு உலகத்தையும் கடவுள் ஆளுகை செய்கிறார். அவர் உண்டாக்கின இந்த பூமியில் வாழ்கிற அத்தனை ஜீவராசிகளையும் மனுஷர்களையும் அவர் ஆளுகிறார். பரலோகத்தில் இருந்து நம்மை உண்டாக்கின கடவுள், காணக்கூடாத இறைவன் இருக்கிற இடம் பரலோகம். 2 பேதுரு 2:11 விதமாக எழுதியிருக்குது, அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள். பரலோகத்தில் யார் இருக்கிறாங்கன்னா, தேவ தூதர்கள் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. யுத்தங்களை நடத்துறதற்கு மிகாவேல் என்ற தூதன் மைக்கேல், செய்திகளை கொண்டு செல்வதற்கு மிகாவேல் என்ற தூதன், கர்த்தரை துதித்து பாடுவதற்கு கேருவீன்கள் சேராபீன்கள் என்று தூதர்கள் கூட்டங்களை நாம் பார்க்கிறோம். அந்த தூதர்கள்
பரலோகத்திலிருந்து ஏசாயா ஆராதிகாரத்தில் நாம் வாசிக்கிறபடி அவர்கள் கடவுளை நம்மை உண்டாக்கின தேவனை சேனைகளின் தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்து பாடுகிற தூதர்களும் அங்கே இருக்கிறார்கள். கன்னிமரியாளுக்கு வந்து ஒரு தூதன் வந்து தேவ செய்தியை சொன்னான். கேப்ரியல் என்ற தூதன் செய்தியை நல்ல செய்திகளை கொண்டு வருகிற தூதர். மிகாவல் என்ற தூதன் அவன் யுத்தங்களை நடத்துகிற பாதுகாக்கிறதற்காக யுத்தங்களை பண்ணுகிற சாத்தானோடு யுத்தம் பண்ணுகிற தூதன். அப்படியும் தூதர்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தூதர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. மூன்றாவது பரலோகத்தில் யார் இருக்கிறாருன்னா பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் யூதா நிருபம் 1 யூதாவில் ஒரு நிருபம் தான் இருக்குது. அதனால் 15 வசனம், 1000 பரிசுத்தவான்களோட கர்த்தர் வருகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. 1000 தமது பரிசுத்தவான்களோட பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். யார் பரிசுத்தவான்கள் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்பாக, பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். பரலோகத்தில் யார் இருப்பா? வானோர் அப்படின்னா யார் இருப்பா அப்படின்னா கடவுள் இருக்கார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதர்கள் அங்கே இருக்கிறார்கள். பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கிறார்கள். வேத வசனம் சொல்கிறது எபிரேயர் 12 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா என்னென்னா ஒரு விளையாட்டு கிரவுண்டில் இருந்து விளையாடுகிறவர்களை அந்த ஸ்டேடியத்தில் சுற்றிலும் இருந்து அவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் என்று கவனிப்பது போல இந்த பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் பூமியில் இருக்கிற மனிதர்களை அங்கேருந்து கவனிக்க முடியுமா அவங்களால? அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள். அந்த பரிசுத்தவான்கள் இருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் செல்ல வேண்டும். அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். பூதலத்தோர் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பூதலத்தோர் அப்படின்னா இந்த பூமியிலே வாழுகிறவர்கள். இந்த பூமியில் மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், தாவரங்கள், நீரில் வாழும் மச்சங்கள், இப்படி அநேக உயிரினங்கள் இந்த பூமியில் வாழ்கிறது. அதில் குறிப்பாக மனு மக்கள் தான் ஆண்டவருடைய சாயலில், கடவுள் சாயலில் உண்டாக்கப்பட்டது மனிதர்கள். ஆகவே தான் கடவுள் கூட மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக அவர் மனித சாயலில் வந்தார். ஏனென்றால் அவர் ஆதியாமத்தில் நம்ம 1 நம் வாசிக்கும்போது கடவுள் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார் என்று பார்க்குறோம். ஆகவே தான் அவர்களை மீட்கிறதற்காக மனித சாயலிலே கர்த்தராய் இயேசு மனு உருக்கொண்டு கடவுள் உலகத்திலே தோன்றி மக்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து இந்த மனு மக்கள் மேலே அவர் அன்பு செலுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியை கடவுள் மனுஷருக்கு கொடுத்துருக்கிறார். 115:16 வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதே 1:28 இவைகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் மனிதர்கள், உயிரினங்கள் மற்றும் பிசாசுகள் இவைகளும் இந்த உலகத்தில் வாழ்கின்றன, அவைகள் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் தான் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் மனித இந்த பூமியில் மனிதர்கள் இருக்கிறோம், மற்ற படைப்புகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய வலுசற்பமோ எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறது உலகத்தில். சாத்தானும் தனக்கு கொஞ்ச காலம்தான் உண்டு என்று சொல்லி அவன் கோபத்தோடு வேக வேகமாக என்ன செய்கிறானா, இந்த உலகத்தில் செயல்படுற என்று வெளிப்படுத்தின 12 பார்க்குறோம். அவன் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது. ஆண்டவர்
சீக்கிரமாக பாதாளத்தில் தூக்கி போட்டுருவார், அக்கினி கடலில் தூக்கி போட்டுருவார் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்னா வேக வேகமாக செயல்படுறான். ஆகவே இந்த பூமியில் உள்ள பூதலத்தோர் யாவருடைய முழங்கால்களும் இயேசுவின் நாமத்துன்பாக முடங்குமா? மூன்றாவதாக பூமியின் கீழானோர் என்று சொல்லி பார்க்குறோம். முதலே நாம் வானோர், ரெண்டாவது பூதலத்தோர், மூன்றாவது பூமியின் கீழானோர். பூமிக்கு கீழே என்னையா இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒருத்தர் மண்ணத்தோடனா கீழே மண் இருக்குது, அதுங்களுக்கு போனால் பாறை வரும், கிராவல் வரும், அதுக்குள்ள போனால் தண்ணி வரும், நிலக்கரி வரும், அப்படி தங்கம் வரும், அல்லது இரும்பு வரும், ஏதோ கீழே இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வேதவசனம் சொல்கிறது ஏசாயா 14:9 கீழே இருக்கிற பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் புதிய ஏற்பாட்டில் பரதீஸ் என்று சொல்லப்படுகிற இடமும் பழைய ஏற்பாட்டில் பாதாளம் என்று சொல்லக்கூடிய இடமும் ஒரே அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. பாதாளம் என்ற இடம் இரண்டு பகுதியாக நான் வேதத்தில் வாசிக்கிற லூக்கா 16 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் ஒருவன் இருந்தான். அவன் வீட்டின் வாசல் அருகே லாசர் என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த லாசர் என்பவன் அவன் தரித்திரனாக இருந்தான். அவனுக்குரிய அனுதின தேவைகள் கூட சந்திக்கப்படாதவனாக பசியோடும் பிணியோடும் உடலில் பருக்களோடும் புண்களோடும் அவனுக்கு காணப்பட்டான். ஆனால் ஐஸ்வர்யவானோ நல்ல வஸ்திரம், நல்ல சாப்பாடு, நல்ல வீடு, நல்ல மேஜையில் உட்காந்து மேஜையில் தான் சாப்பாடு, நல்ல எந்த ஒரு குறை இல்லாத நல்ல ஒரு வாழ்க்கை. இருவரும் மரித்து போயிட்டாங்க. இருவரும் மரித்து போகும்போது இந்த லாசருவை அழைத்து செல்வதற்கு இந்த உடலை விட்டு வெளியே வந்த அந்த ஜீவனை, அந்த உயிரை, அந்த மனிதனை அழைத்து செல்வதற்கு பரலோகத்திலிருந்து அல்லது பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து அவனை அழைத்து கொண்டு போய் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விட்டாள். இந்த ஐஸ்வர்யவான் மாதிரித்தான் அடக்கம் பண்ணப்பட்டான், உடல் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் உடலை விட்டு வெளியே வந்த அந்த உயிர் இன்னொரு வயிற்றுக்குள்ள போய் பிள்ளையாக பிறந்து அப்படி வர்றதுக்கெல்லாம் காலம் இல்லை. அப்படியெல்லாம் வந்தால் உலகத்தில் எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், ரொம்ப பேர் பிள்ளை இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு பிள்ளைகள் பிறக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு ஒருத்தர் மறித்து அந்த பிள்ளை உயிர் போய் இன்னொரு பிள்ளையாக பிறந்து வர்றது சாத்தியம் இல்லை. ஏன்னா ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் மனசு நியமிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எப்ரேயர் 9:21 போட்டிருக்கு. அப்படி இருக்க அந்த ஐஸ்வர்யவானுடைய உடலும் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் அந்த உயிரானது பாதாளத்திற்கு போகிறது. அந்த பாதாளத்தில் தீயின் வேதனை, தீ, நெருப்பு, அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி அவன் சொன்னதை நம்ம வாசிக்கிற லூக்கா 16:19-31 வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே அந்த வேத பகுதியை நீங்கள் பார்க்கலாம். அதில் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ரெண்டு பேருமே மரித்து போனாங்க. ரெண்டு பேருமே, ரெண்டு பேருடைய ஜீவனும் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறது. ஐஸ்வர்யவான் அவனுடைய ஜீவனானது பாதாளத்தில் போய் வேதனைப்படுகிறது. அந்த லாசரு அந்த பரதீஸ் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில், ஆபிரகாம் மடி என்று அழைக்கப்பட்ட அந்த இடத்துல போய் சேர்க்கப்படுகிறான். இந்த இதை சொல்லும்போது சிலர் கேள்வி வைப்பாங்க, அப்போ ஐஸ்வர்யவான இருக்கிறது பாவமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தரித்திரனாக இருந்தால் பரலோகமா போயிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஐஸ்வர்யவனாக இருப்பது பாவமல்ல. ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தின் மூலமாக என்ன செய்கிறோம், அது எப்படி வந்தது, எப்படி போகிறது என்பது தான் கேள்வி. அதே மாதிரி தரித்திரனாக இருந்தால் பரலோகம் போயிடலாம்னு சொல்லி எந்த ஒரு வசனமும் இல்லை.
அவரவருடைய தனிப்பட்ட வாழ்வை குறித்து வைத்து தான் அவங்களுடைய காரியங்களை குறித்து சொல்லப்போனால், மனிதன் ரட்சிக்கப்பட்டு அந்த மேலோகத்திற்கு, அந்த பரலோகத்திற்கு, வானுலோகத்துக்கு செல்லுவதற்கு கடவுள் என்ன ஒழுங்கு வச்சிருக்கிறாரோ, வழி வச்சுருக்காரோ, அந்த வழியில் வரலைன்னா இங்கே தான் மேலே பரலோகத்துக்கு போக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பூமியின் கீழே இந்த பாதாளத்திலே அந்த ஐஸ்வர்யவான் வேதனைப்பட்டானே அந்த இடத்துக்கு செல்ல வேண்டும். இப்போ பூமியின் கீழே தான் அந்த பரதீஸ் என்ற இடம் இருந்தது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் அந்த கள்ளன் ஒருவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய்னார். அப்போ பரதீசில் அந்த சிலுவையில் இருந்த அந்த கள்ளன் ஒருவன், ரட்சிக்கப்பட்ட கள்ளன், மனம் திரும்பின கள்ளன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட கள்ளன், தன் பாவத்தை உணர்ந்து வருந்திய கள்ளன், இயேசு சென்ற அந்த பரதீசுக்கு, அந்த லாசர் சென்ற அந்த பரதீசுக்கு, அந்த ஆபிரகாம் இருந்த அந்த பரதீசுக்கு சென்றார். அங்கிருந்து இந்த பரதீஸ் என்ற இடம் மூன்றாம் வானத்திற்கு மாற்றப்பட்டது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பாதாளம் என்பது யாருக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு மத்தேயு 25:41 வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், பிசாசுக்காகவும் அதன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நரகம் என்று சொல்லி அங்கே அறிந்து கொள்கிறோம். நரகம் என்பது பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டதாம், மனிதர்களுக்காக உண்டாக்கப்படவில்லை. அப்போ மனிதர்கள் அங்கே போக மாட்டாங்களா, அப்படின்னா போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா அங்கே போங்கன்னு சொல்லி சபிக்கப்பட்டவர்களே அங்கே போங்கன்னு சொல்லி சொல்லப்படுமாமே. அதே சமயத்தில் அங்கெல்லாம் நம்ம போயிடக்கூடாது, மனிதர்களாகிய ஒருவரும் இந்த பாதாளத்தில் போய் வேதனைப்படக்கூடாது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பித்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பினார். யோவான் 3:16 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னு வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:9 ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பிதான் அவர் தம்முடைய 2வது வருகையை தாமதம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அந்த வேதனை உள்ள இடத்துக்கு, அந்த பாதாளத்திற்கு பிசாசுகள் கூட போக விரும்பாது. லூக்கா 8:31 நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு பன்றிகை கூட்டத்துக்குள்ளே பிசாசுகள் அனுப்புங்க அப்படின்னு கேட்குது. ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசுகள், 6000 அதிகமான பிசாசுகள் இருந்திருக்குது. அவனை சங்கிலியை வச்சு கட்டினாலும் அத்துட்டு போயிடுவான், கூக்கரலிடுவான். அவன் இருக்கிற பக்கத்தில் யாருமே போக முடியாது. அவன் போய் சமாதி பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அந்த பக்கம் யாரும் போக மாட்டாங்க. அந்த வழியாக இயேசு கிறிஸ்து வர்றார். வரும்போது அந்த ஆவிகளெல்லாம் அவர் துரத்தி விடுக்கிறார், அவன் விடுதலை ஆகி விடுறான். அப்பொழுது அந்த ஆவிகள், அந்த மனிதனுக்குள்ளே இருந்த அந்த தீய ஆவிகள், ஈவில் ஸ்பிரிட்கள் என்ன சொல்லுது, எங்களை பாதாளத்துக்கு அனுப்பாமல் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பிடுங்க, காலம் வர்றதுக்குள்ளே எங்களை இந்த பாதாளத்துக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி இயேசு இடத்துல கேட்குது. அவர் சரி போய் தொலைங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதுகெல்லாம் போகிறத பார்த்து அந்த பன்றிகள்லாம் அப்படி பார்க்குது. பார்த்தா இது 6000 அப்படியே வருது. அந்த மிருகங்களுக்கு தெரியுது இந்த ஆவி வர்றது. அஜ்ஜோ, இது வருதுடா, ஆவிகளாக வருதுடா, வாங்கடா தப்பிச்சு ஓடுவோம்ட்டு போனால் மலையிலிருந்து கீழே ஓடுது. கீழே போனால் கடல், கடலில் விழுந்து எல்லா பண்ணியும் செத்து போச்சான். உடனே ஐயோ பண்ணியெல்லாம் செத்து போச்சுங்க அப்படின்ட்டு ஓடியாரன். ஆமாம், இதில் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா,
அசுத்த ஆவிகள் கூட இந்த பாதாளத்துக்கு போகிறதுக்கு விரும்ப மாட்டேங்குதுங்க. ஏன்னா அதுங்களுக்கு தெரியும் அது அவ்வளவு கொடுமையான இடம், அது வேதனையுள்ள இடம். அந்த வேதனை உள்ள இடத்துக்கு நீங்களே நானும் போகக்கூடாது என்பதற்கு தான் கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி மனிதனுடைய எல்லா பாவங்களையும் தன்மேலே சுமந்து கொண்டு இந்த நரகத்துக்கு மனுஷன் போகிறதுக்கு என்னென்ன காரணம் அந்த காரணத்துக்குடைய எல்லா காரியத்தையும் முடிச்சிருவோம். அது தண்டனை பாவம் செஞ்சதுனால தண்டனையாக அவன் போகிறான்னா அந்த தண்டனை நான் வாங்கிக்கிறேன், இந்த மக்களுக்கு விடுதலை தர்றேன், அவங்களுடைய பாவம் ஏன் மேலே வரட்டும், அவங்க மேலே வரக்கூடிய ஆக்கினி ஏன் மேலே வரட்டும் அப்படின்னு இயேசு தன் மேலே ஏற்றுக்கொண்டார். ஏசாயா 53 அதிகாரத்தை வடித்து பாருங்க. அவருக்கு அளவும் இல்லை சௌந்தரியம் இல்லை, நாம் அவரை பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் 1000 பேரில் 10000 பேரில் சிறந்தவர், அவர் அவ்வளவு அழகானவர். ஆனால் அந்த கீழ் அடைந்தது ஏன் வேதனை உள்ள அந்த இடத்திற்கு நீங்களும் நானும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பி பாவத்தை போக்கும் வழியாக நம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய மாம்சத்தில் நம்முடைய பாவத்தை எல்லாத்தையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அந்த பரலோகத்திற்கு செல்லும் ஒரு பாதையை ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். வாருங்கள் இந்த வழியிலே என் பின்னே வாருங்கள், வாருங்கள் கர்த்தர் வழியில் நடப்போம் என்று வேதவாசனம் சொல்கிறது. ஆகவே அந்த பரலோகத்திலே போய் நீங்களும் நானும் சேர வேண்டும் என்று தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் உலகமெங்கும் போய் சொல்லுங்க, எல்லா மக்களுக்கும் சொல்லுங்க, இதை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று அவருடைய வார்த்தையின்படி நடக்க அதை கை கொள்ள அவர்கள் ஒப்பு கொடுத்தால் கை கொண்டால் அவர்கள் தேவ சாயலாய் மாறுவார்கள். அவருக்கு ஒப்பா இயேசுவுக்கு ஒப்பா இருப்பார்கள். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களிடத்துல சேர்த்துக்கொள்ளுவேன் சொல்லி யோவான் 14 அதிகாரத்தில் இயேசு சொன்னார். இயேசு இருக்கிற இடம் பரலோகம், அந்த இடத்துல நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறாருங்க. அவர் கடவுள் வந்து யாரையும் அழிக்க விரும்பலை, அவர் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தேன்னார். சீடர்கள் இயேசுவின் சீடர்கள் சொன்னாங்க, இந்த ஊரில் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் எலியா செஞ்சது மாதிரி எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கொஞ்சம் பேர் அழிச்சு விட்டாரு, அது மாதிரி நம்மளும் செஞ்சிருவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் இன்னும் ஆவியுள்ளவர்கள் என்று நீங்கள் அறியீர்கள். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்திருக்கிறா. அருமையானவர்களே, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை அழிக்கிறதற்கல்ல அவர்களை ரட்சிக்கிறதற்கே வந்தேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று லூக்கா 19:10 கர்த்தரா இயேசு சொல்லவில்லையா கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று வேதம் சொல்கிறது. உலகத்தில் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த உலகம் எல்லா விதங்களிலும் உதவி செய்யும், ஆனால் எல்லா விதத்திலும் நொடிச்சு போய் எல்லா விதத்திலும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்து மாத்திரமே ஒரு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அடைக்கல பட்டணம் என்று ஒரு இருந்தது விளையாட்டு நாட்களிலே ஆண்டவர் இல்லை பட்டணங்களை அடைக்கல பட்டணங்களாக வைத்திருக்க சொன்னார். கைப்பிசகாய் ஒருவனை கொன்று விட்டால் தற்செயலார் ஒருவன் கல்லை எறிகிறான் அது ஒருவன் மேல் விழுந்து மறித்து போகிறான். அப்படியானால் இவன் வேண்டுமென்றே தவறு செய்யவில்லை, இவன் ஆனால் இப்பொழுது குற்றவாளியாக இருக்கிறான். இப்படிப்பட்டவர்கள் ஓடி பிழைத்து கொள்வதற்கு அடைக்கல பட்டணங்கள் அன்று இருந்தது. அந்த அடைக்கல பட்டணம் போல கர்த்தரா இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஓடி வாருங்கள். இயேசுவுக்குள்ளே ஓடி மறைந்து கொண்டால் நித்திய ஜீவன் உண்டு, அந்த பரலோகத்திலே போய் சேரலாம்.
பரலோகிலே நாம் சேரவே சிலுவையிலே இயேசு மரித்தார், பரிசுத்தத்தை காத்து நாம் பரலோகம் போய் நாம் சேருவோம். பரலோகிலே நாம் சேரவே சிலுவையிலே இயேசு மரித்தார், பரிசுத்தத்தை காத்து நாம் பரலோகத்தில் போய் சேருவோம். பரலோகம் பரிசுத்தமான இடமே, பாவத்தோடு அங்கு செல்ல முடியாதே. பரலோகம் பரிசுத்தமான இடமே, பாவத்தோடு அங்கு செல்ல முடியாதே. பாவத்தோடு மரித்தால் நரகமே, பாவத்தோடு மரித்தால் நரகமே. பாவத்தை போக்க இயேசு இரத்தமே, உன் பாவத்தை போக்க இயேசு இரத்தமே. பரலோகிலே நாம் சேரவே சிலுவையிலே இயேசு மரித்தார், பரிசுத்தத்தை காத்து நாம் பரலோகத்தில் போய் சேருவோம். வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் அந்த இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார், உங்களை புறம்பே தள்ள மாட்டார். இடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றார். ஆகவே அந்த அடைக்கல பட்டணமாக இருக்கிற இயேசுக்களே ஓடி வாருங்கள். அவர் உங்களை அரவணைத்துக் கொள்வார், பாதுகாப்பார். இது உலகை விட்டு கடந்து செல்லும்போது அந்த வானுலகில், இந்த பரலோகத்தில் பிதாவின் வீடு என்று சொன்னாரே, அங்கே அவர் சேர்த்து கொள்வார். அந்த வேதனுள்ள இடத்திற்கு போகாமல் தப்புவதற்கு இயேசுவே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே இந்த இயேசுவின் இடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த உடைய சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னீர். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கவனித்து கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்ந்து நீர் பேசும். அவர்களை என்ன இக்கட்டுகள், சோதனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை விடுதலை செய்யும், அவர்களை தூக்கியிடும். என்னால் விட முடியவில்லையே, நான் விரும்பத்தான் செய்கிறேன், நல்லா இருக்குன்னு விரும்புகிறேன், நல்லா வரணும்னு தான் விரும்புகிறேன், இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுறணும் தான் விரும்புகிறேன், ஆனால் என்னால் முடியலையே, நான் இந்த வேதனையில் இடத்துக்கு போயிடக்கூடாது இயேசுவே என்று யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை செய்யும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அடைக்கலமாய் மட ஓடி வருவார்களாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். ஆர் அட்ரஸ்: பிரதர் பி சாம்வெல், பிரேயர் கிளவுட் மினிஸ்ட்ரி, கூரைக்கொண்டு, விருதுநகர் 626-003, தமிழ்நாடு, சவுத் இந்தியா.